हलो स्टूडेंट्स गुड मॉर्निंग இந்த வீடியோல வந்து மைய விளக்கு விசை அப்படினா என்ன அப்படிங்கறத படிக்க போறோம் இந்த மைய விளக்கு விசை அப்படிங்கறது வந்து ஒரு மையத்தில இருந்து வெளிப்புறமா இயங்கக்கூடிய ஒரு விசை இத வந்து நம்ம வந்து மைய நோக்கு விசை மாதிரி வந்து ஒரு நிலைம குறிப்பாயத்துல வந்து குறிக்க முடியாது இதான் இன்னொரு குறிப்பாயம் அதாவது சுழற்சி குறிப்பாயம் முடுக்கமடைகின்ற நிலைமமற்ற ஒரு குறிப்பாயம் சுழற்சி குறிப்பாயம் அதை வந்து ரொட்டேஷனல் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வட்டமான ஒரு தட்டோ இல்லாட்டி வட்டமான ஒரு ஒரு பொருள் அந்த வட்டமான பொருள் மேலே அது வட்ட இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தட்டோ இல்லாட்டி ஒரு பொருளோ அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அது மேலே இயங்க ஒரு பொருளை வச்சு நம்ம சுற்றும்போது என்ன ஆகும்னு சொன்னால் அது வந்து சுற்றிகிட்ருக்கோம் அதுதான் வந்து நம்ம ரொட்டேஷ்னல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம் இதை ரெண்டு குறிப்பாயங்களை பயன்படுத்தி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அதாவது நியூட்டனோட விதிப்படி வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதல் விதி மற்ற ரெண்டாவது விதி நம்ம வந்து அதை பயன்படுத்தி நம்ம என்ன சொல்கிறோன்னா இதை வந்து ஒரு போலியான விசை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போலியான விசை வந்து மையத்திலிருந்து வெளிப்புற விசையாக செயல்படுது அதனால் இதை வந்து மைய விளக்கு விசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது அந்த சுழற்சி குறிப்பாயத்தை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து அதை வந்து விளக்கி சொல்ல முடியும் இப்போ ஒரு கயிற்றில் கட்டப்பட்ட ஒரு கல் இருக்குது அந்த கல்லை வந்து நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கோம் இப்போ ஓய்வு நிலையில் ஒருத்தவங்க வெளியில் நிற்கிறாங்க அப்போ அவங்க வந்து அந்த கல்லை பார்க்கும்போது கல் வந்து சுற்றுற மாதிரி தெரியும் இதே இது ஒரு பையன் ஓடிக்கிட்டு இருக்கான் அந்த அவனும் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த ஒரு இன்னொரு பையன் கையில் அந்த கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு பொருள் வந்து சுழற்சி குறிப்பாயத்தில் இருக்கும்போது அந்த பொருள் வந்து ஓய்வு நிலையில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும் சரியா இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் இப்போ இந்த ஓய்வு நிலையில் உள்ள நிலைமை குறிப்பாயத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த கோண திசை வேகத்தை வந்து கல்லோட கோண திசை வேகத்தை வந்து டபிள்யூ ஒமேகா அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் இந்த ஒமேகா அப்படிங்கிறது வந்து கோண திசை கல்லுடன் சேர்ந்து சுழற்சி இயக்கத்தில் உள்ள மற்றொரு குறிப்பாயத்திலேருந்து கல்லினை பார்க்கும்போது அது வந்து ஓய்வு நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அதே இது வந்து சுழற்சி குறிப்பாயத்தை பொறுத்து வட்ட மையத்தை நோக்கி செயல்படும் மைய நோக்கு விசை ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம் மைனஸ் ஆர் ஏன்னா மைய நோக்கு விசைக்கு வந்து ஆர் வந்து மைனஸில் வரும் அப்போ மைனஸ் எம் ஒமேகா ஸ்கேர் ஆர் அதுக்கு சமமான எதிர் விசை எதிர் திசையில் ஒரு வெளிநோக்கி ஒரு ஒரு விசை செயல்படுது அதை ப்ளஸ் எம் ஒமேகா ஸ்கேர் ஆர் அப்படின்னு நம்ம அந்த கல்லின் மீது ஒரு விசை செயல்படுது இப்போ இந்த ரெண்டுதையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா அதோட தொகுபயன் விசை வந்து ஜீரோ அப்போ இங்கே வெளிநோக்கி செயல்படும் ப்ளஸ் எம் ஒமேகா ஸ்கேர் ஆர் விசைக்கு மைய விளக்கு விசை அப்படின்னு பேர் சரியா இப்போ இந்த மைய விளக்கு அப்படின்னாலே என்ன அப்படின்னா பொருள் மையத்தை விட்டு வெளிநோக்கி செயல்படுவது தான் அதனால் இதை வந்து மைய விளக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம் இதை எதை வச்சு விளக்கணும்னா சுழற்சி குறிப்பாயத்தை பொறுத்து தான் எந்த ஒரு பொருளையும் வந்து நம்ம அதோட மைய விளக்கு விசையை வந்து நம்ம விளக்கி சொல்ல முடியும் சரியா இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு இந்த படத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு படம் இருக்குது இந்த படத்தில் ஒரு வட்டத்தட்டு இருக்குது இந்த வட்டத்தட்டின் மேலே எம் நிறை கொண்ட ஒரு பொருள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு ஒருத்தர் வந்து வழியில் இருக்கார் இந்த ஏல பாருங்கள் நிலைம குறிப்பாயத்திலேருந்து நோக்குபவர் நிலைம குறிப்பாயம்னா அவர் வந்து ஒரு இடத்துல நிற்கிறார் ஓய்வு நிலையில் ஒரு பொருள் வந்து வட்டத்தட்டை சுற்றிக்கிட்டே இருக்குது அப்போ அவரை பொறுத்து இந்த தனித்த வரைபடம் பார்த்திங்கன்னா மைய நோக்கு விசை வந்து மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் அதே நேரத்தில் செங்குத்து விசை வந்து என் புவியீர்ப்பு விசை வந்து கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசை எம்ஜி அப்படின்னு இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நிலைமமற்ற குறிப்பாயத்தில் நிலைம மற்றம் அப்படின்னா என்ன சுழற்சி குறிப்பாயம் இவர் தட்டு மேலே ஏறி நின்றுட்டார் பீல பாருங்கள் இவரும் சுற்றுறாரு அந்த பொருளும் சுற்றுது ரெண்டு இவரோட பார்வைக்கு அந்த பொருள் வந்து எந்த நிலையில் இருக்குன்னு பாருங்கள் இதில் மைய நோக்கு விசை வந்து மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் மைய விலக்கு விசை ப்ளஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் இது ரெண்டையோட நம்ம கூட்டினோன்னா வந்து அது தொகுபயன் வந்து ஜீரோ ஆனால் இங்கே வந்து மைய விளக்கு விசை வந்து எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் இதன் மேலே செயல்படக்கூடிய செங்கத்து விசை சரியா ஆனால் இந்த மைய விளக்கு விசை அப்படிங்கிறது வந்து தொகுபயன் ஜீரோவாக இருக்கனால இது வந்து ஒரு போலியான விசைன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த போலியான விசையினால் நமக்கு விளையக்கூடிய விளைவுகள் வந்து கொஞ்சம் ஆபத்தானதாக இருக்கும் இப்போ பாருங்கள் இங்கே வந்து ஒருத்தர் வந்து காரில் போயிட்டுருக்கிறாரு காரில் போகும்போது மைய விளக்கு விசை வந்து பாருங்கள் வெளிப்புறமாக வந்து தள்ளப்படுது வெளிப்புறமாக செயல்படுது இந்த கார் வந்து இந்த இடத்துலாம் வளையிறத பாருங்கள் வளையிற போது அவர் வந்து என்னாகும் நம்ம ஒரு காரில் சீட்டில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஒரு வளைவான பாதையில் செல்லும்போது
நம்ம வெளிப்புறமாக தள்ளக்கூடிய தள்ளுற மாதிரியான ஒரு நிலை வந்து நமக்கு வந்து உணருவோம். அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நிலைமை குறிப்பாயம் வெளியிலிருந்து காரை நோக்குபவரை பொறுத்து தனித்த பொருளின் விசைப்படம் இந்த மாதிரி இருக்குது. சுழற்சி குறிப்பாயத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது வந்து வெளிப்புற விசையாக இருக்கும். ஒரு ப்ளூ கலரில் இருக்குல்லையா, இது வந்து மைய விலகு விசை. இப்போ அதனால் என்னாகும் அப்படின்னு சொன்னால், கரெக்டாக வந்து அந்த குறிப்பிட்ட அந்த திசை வேகத்தோடு போகலைன்னா என்ன ஆகிடும்னா, கீழே விழக்கூடிய சாய்ஞ்சு விழக்கூடிய ஒரு நிலை வந்து உண்டாகும். அதை தான் சொல்கிறாங்க, மைய விலக்கு விசையினால் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் நல்லா இங்கே பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சுழலும் மேடை, இந்த மேடை வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. இங்கே ஒருத்தர் விளிம்பில் வந்து நிற்கிறாரு. இப்போ நிற்கும் போதும் அவர் மேலே ஏற்படக்கூடிய வெளிநோக்கிய தள்ளும் விசை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மைய விலக்கு விசையினால் கொஞ்சம் நேரம் சுற்ற சுற்ற வந்து கீழே நோக்கி விழற மாதிரியான ஒரு விழுந்துருவாங்க கொஞ்ச நேரத்தில் வேகமாக சுற்றும் போது. ஏன் அப்படின்னா, இதோட நிகர வெளிநோக்கிய தள்ளும் விசை வந்து அந்த நிறை இருக்குல்லையா அவரோட வெயிட்டு, அதுக்கப்புறம் புவியீர்ப்பு முடுக்கம் அதை கூட்டிகிட்டு அதோட மைய விலகு விசை எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் இதை நம்ம கூட்டும் போது அது அதிகமாக இருக்கும் போது என்ன ஆகிடும்னா, வெளிநோக்கி தள்ளக்கூடிய ஒரு நிலை வந்துடும். இப்போ அதனால தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த விளிம்பை வந்து கொஞ்சம் உயர்த்துறாங்க. விளிம்பு உயர்த்தப்பட்ட அந்த சுழலும் மேடையில் சுற்றும் போது என்னாகணும், இந்த செங்குத்து விசைக்கும் இந்த எஃப் நெட் இருக்கு இல்லையா அதுவும் ரெண்டும் சமமாக இருக்கும். எதிரெதிர் தான், எதிரெதிர் திசையில் செயல்படுது, ஆனால் ரெண்டும் எதிரெதிர் சமமாக இருக்கிறனால அவங்க வந்து கீழே விழாமல் சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. எஃப் நெட்டு பாருங்கள், எம்ஜி ப்ளஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் என். கேபிட்டல் என் அப்படிங்கிறது வந்து செங்குத்து விசை. சரியாம், இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதனால தான் என்ன சொல்கிறாங்க, பஸ்ஸில் எல்லாம் படியில் நின்றுட்டுருக்கிற போது பஸ் ஒரு டேர்னிங்கில் திரும்பும் போது என்னாகும், படியில் நிற்கிறவங்க சடனாக கீழே விழறதுக்கு ஒரு மைய விலக்கு விசை செயல்பட்டு அவங்க கீழே விழறதுக்கு நிறைய காரணமாகுது. இப்போ பூமியோட சுழற்சியினால் ஏற்படக்கூடிய மைய விலக்கு விசை என்னன்னு பாருங்கள். பூமி வந்து ஒமேகா அப்படிங்கிற கோண திசை வேகத்தில் தன்னோட அச்சினை பொறுத்து தன்னைத்தானே சுற்றி வருது. இப்போ இதை பூமியோட ஆரத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம், புவி பரப்பில் நின்று கொண்டிருக்கும் மனிதரின் மைய விலக்கு விசை வந்து எஃப்சிஎஃப். சிஎஃப் அப்படின்னா மைய விலக்கு விசை, அதாவது சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மைய விளக்குன்னா சென்ட்ரிஃப்யூகல். இதை வந்து எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது சுழல் அச்சிற்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள செங்குத்து தொலைவு. இந்த படத்தை பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், ஒரு சுழல் அச்சு ஒமேகா இருக்குது, அதோடய அச்சில் வந்து அந்த கோண திசை வேகத்தில் எப்படி பூமி சுற்றிட்டுருக்கு அப்படின்னு. இதில் ஒரு மனிதன் வந்து மேலே பூமியின் மேற்பரப்பில் நிற்கிறாரு. இந்த கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது வந்து பூமியோட ஆரம், அந்த பூமியின் ஆரத்தோட திசையிலே தான் எம்ஜி கீழ் நோக்கிய புவியீர்ப்பு திசை செயல்படுது விசை. எம் ஒமேகா ஸ்கொயர் ஆறுங்கிறது மைய விலக்கு விசை. சரியா, அந்த தீட்டா அப்படிங்கிறது வந்து இந்த குறுக்கு கோடு லேட்டிடியூடு இருக்குல்லையா, லேட்டிடியூடு இது வந்து அந்த பூமியின் மேலே அந்த புள்ளி பரப்பிற்கு மேலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு கோணம். சரியா, இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ சென்னையில் உள்ள 60 கிலோகிராம் நிறையுடைய மனிதரின் மீது செயல்படும் மைய விலக்கு விசை காண்க அப்படின்னா, சென்னையில் வந்து குறுக்கு கோடு தீட்டா லேட்டிடியூடு அப்படின்னா தீப்பு கோடு, அது நம்ம குறுக்கு கோடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குறுக்கு கோடில் வந்து அதோட சென்னையில் இருக்கக்கூடிய குறுக்கு கோடு வந்து 13 டிகிரி. இப்போ மைய விலக்கு விசை வந்து ஃபார்முலா வந்து எஃப்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எம் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு கேபிட்டல் ஆர் காஸ் தீட்டா. இங்கே ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது வந்து ஆர் காஸ் தீட்டா. ஏன் அப்படின்னு சொன்னால், இது வந்து அந்த கிடைத்தளத்தோடு ஏற்படுத்தக்கூடிய கூறு ஆர்காஸ் தீட்டா. இப்போ புவியின் கோண திசை வேகத்துக்கு ஃபார்முலா என்ன, சமன் ஃபார்முலா 2π/T. இந்த டீங்கிறது அலைவு நேரம், அலைவு நேரங்கிறது பூமியோட அலைவு நேரம் 24 மணி நேரம். அப்போ பையோட வேல்யூ போடணும், பை அப்படிங்கிறது 180 டிகிரி. இதை நீங்கள் 24 வந்து நம்ம செகண்ட்ஸில் மாற்றணும், செகண்ட்ஸ்னால் வினாடியில் மாற்றும்போது 24 60 நிமிடமாக்கி 60 நிமிடத்தை 60 பிரிக்கினா நமக்கு வினாடிகளில் கிடைக்கும். அப்போ 2×180/56400 இதை நீங்கள் பெருக்கி அதை வகுத்தீங்கன்னா 7.268×10⁻⁵ ரேடியன் பெர் செகண்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இது வந்து ஒமேகா, ஒமேகானா கோண திசை வேகம், பூமியோட கோண திசை வேகம். புவியின் ஆரம் ஆர் வந்து 6400 கிலோமீட்டர். இதை நீங்கள் மீட்டராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 10³ பெருக்கணும்,
சென்னையின் குறுக்கு கோடு லாட்டிடியூட் 13 டிகிரி. அப்போ நம்ம எஃப்சிஎஃப் அதாவது மைய விலக்கு விசை கண்டுபிடிக்கிறதுக்கு மைய விலக்கு விசையோட ஃபார்முலா என்ன, எம் ஒமேகா ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் இன்டு காஸ் தீட்டா. இப்போ எம் கண்டுபிடிச்சாச்சு நம்ம, இங்கே எம் வந்து 60 கொடுத்துருக்குறாங்க. மனிதனோட எடை வந்து 60 கிலோகிராம் எடையுள்ள ஒரு மனிதன் 60. ஒமேகா கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஆர், ஆரம் ஆரத்தெல்லாம் போட்டு காஸ் 13, காஸ் 13 டிகிரிக்கு நம்ம அந்த லாக்ரிதமிக் டேபிளில் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருக்கணுன்னா 1.9678 நியூட்டன் கிடைக்குது. ஆனால் 60 கிலோகிராம் நிறையுடைய மனிதனொருவர் உணரும் மைய விலக்கு விசை தோராயமாக 2 நியூட்டன். ஆனால் புவியின் ஈர்ப்பு விசையின் காரணமாக அது நிறையுடைய மனிதன் உணரும் விசை 588. அதாவது சாதாரணமாக நம்ம உணரக்கூடிய உணரும் விசை வந்து எம்ஜி அப்படிங்கிறது வந்து மைய விலக்கு விசை வந்து 588 நியூட்டன். இந்த விசை மைய விலக்கு விசையோட மிக அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம சாதாரணமாக உணரக்கூடிய விசை என்னென்னா 2 நியூட்டன். 60 கிலோகிராம் நிறையுடைய ஒரு மனிதர் உணரக்கூடிய மைய விலக்கு விசை 2 நியூட்டன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே அம், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கப்புறமா வந்து இப்போ மைய நோக்கு விசை மற்றும் மைய விலக்கு விசைக்கு வந்து ஒரு ஒப்பீடு அதாவது ஒரு அட்டவணை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. மைய நோக்கு விசை மற்றும் மைய விலக்கு விசை வெற்றின் சிறப்புக்கூறுகள் நம்ம படித்ததை தான் வந்து இங்கே தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. புவியீர்ப்பு விசை, கம்பை நீள விசை, செங்குத்து விசை போன்ற புற விசைகளினால் குரலின் மீது செலுத்தப்படும் உண்மை விசை மைய நோக்கு விசை. மைய விளக்கு விசைனா இது போலியான அல்லது பொய்யான விசையாகும். இவ்விசை புவியீர்ப்பு விசை, கம்பை நீள விசை, செங்குத்து விசை போன்ற புற விசைகளினால் தோன்றாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இதோட ஒப்பிட்டு வந்து நமக்கு சிறப்பு கூறுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் மைய விளக்கு விசைனா என்ன, மைய நோக்கு விசைனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், நிலைம குறிப்பாயத்தில் தனித்த பொருளின் விசைப்படம் வரையும் போதும் மைய நோக்கு விசையை குறிப்பிட வேண்டும். நிலைம குறிப்பாயத்தில் மைய விளக்கு விசை இல்லை. சுழலும் குறிப்பாயத்தில் மைய நோக்கு விசை மற்றும் மைய விளக்கு விசை ரெண்டையும் தனித்த பொருளின் விசைப்படத்தில் குறிப்பிட வேண்டும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம தனித்த படத்துலேயும் நம்ம போடணும். ஓகேயா, இது வரைக்கும் இந்த பாடம் முழுவதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.